Example 3.15. Nishant is the winner in a marathon race of 12 km distance. He ran at the uniform speed of 12 km/h and reached the destination in 1 hour. He was followed by Aradhana, Ponmoli, Jayant, Satya and Svetam with their respective speed of 6 km/h, 4 km/h, 3 km/h and 2 km/h. They covered the distance in 2 hours, 3 hours, 4 hours and 6 hours respectively. Draw the speed time graph and use it to find the time taken to Kausik with his speed of 2.4 km/h. Tamil work பார்த்துலாம். எடுத்துக்காட்டு 3.50. நிஷாந்த் 12 km தூரத்திற்கான மாரத்தான் ஓட்டத்தில் வெற்றியாளர் ஆவார். அவர் மணிக்கு 12 km என்ற சீரான வேகத்தில் ஓடி இலக்கினை 1 மணி நேரத்தில் அடைந்தார். அவரை தொடர்ந்து ஆராதனா, பொன்மொழி, ஜெயந்த், சத்யா மற்றும் ஸ்வேதா ஆகியோர் முறையே மணிக்கு 6 km, 4 km, 3 km மற்றும் 2 km என்ற வேகத்தில் ஓடி வந்தனர். அவர்கள் அந்த தூரத்தை முறையே 2 மணி, 3 மணி, 4 மணி மற்றும் 6 மணி நேரத்தில் அடைந்தனர். வேகம் நேரம் வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி மணிக்கு 2.4 km வேகத்தில் சென்ற கௌசிக் எடுத்துக்கொண்ட நேரத்தை காண்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளத்துக்கும் இதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அது என்னென்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்ஸில் எல்லாம் டேபிள்ஸ் நமக்கு டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு டேபிள்ஸ் டைரெக்டாக கொடுக்கல, பட் இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. டேட்டாஸ் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து டேபிள்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஆல்ரெடி அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்கம்மா, இந்த டேபிள்ஸ் காலம் பேஸ்ட் ஆன் ஸ்பீட் அண்ட் டைம். அதை பொறுத்து நம்ம டேட்டாஸ் எழுதியிருக்கும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வேரியேஷன் இல்லையா, அதாவது மாறுபாடு. என்ன மாறுபாடுங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? டேபிள்ஸை நம்ம கம்பேர் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ பாருங்கள், 12 and 6ங்கிறது ரிடியூஸ் ஆகிருக்கு இல்லையா. 6லேருந்து 4ங்கிறது நமக்கு ரிடியூஸ் ஆகிருக்கு. 4லேருந்து 3ங்கிறது ரிடியூஸ் ஆகிருக்கு. 3லேருந்து 2ங்கிறது நமக்கு ரிடியூஸ் ஆகிருக்கு. இப்போ ஓவராலாக கம்பேர் பண்ணுறப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ ஒய் ஆக்சிஸ் பார்க்கலாம். 1லேருந்து 2 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2லேருந்து 3ங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3லேருந்து 4 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4லேருந்து 6ங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எல்லா டேட்டாஸும் ஒய் ஆக்சிஸில் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன மாறுபாடுமா? நமக்கு தெரியும், எதிர் மாறுபாடு. அப்போது எப்படி எழுதலாம் பாருங்கள், எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். கரெக்டாம்மா? இந்த சமன்பாடுக்கு பேர் என்னம்மா? எதிர், அதை இன்டைரக்ட், இங்கிலீஷில் வந்து இன்டைரக்ட் இல்லையா, இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகே, தமிழில் எப்படி எழுதலாம் பாருங்கள், எக்ஸ் அதிகரிக்கும் பொழுது ஒய்யும் அதிகரிக்கிறது. ஸோ இது வந்து எதிர் மாறுபாடு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் எழுதலாம், ஈக்குவேஷன், அதாவது சமன்பாடு. நான் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பலாமல் எழுதுறதுக்கு, அப்போ நான் தமிழில் எழுதிடுவேன். சமன்பாடு, எந்த சமன்பாடு எழுத போகிறோம்? இன்டைரக்ட் வேரியேஷனுக்கான ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இன்டைரக்ட் வேரியேஷன் ஈக்குவேஷன். சரியாம்மா? நமக்கு தெரியும் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே. இதான் வந்து இன்டைரக்ட் வேரியேஷனுக்கான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸும் ஒய்யும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். டேபிள்லேருந்து எந்த ஒரு வேல்யூஸ் எடுத்தாலும் நமக்கு அந்த சேம் தான் வரும். பாருங்கள், எக்ஸாம்பிள் இப்போ தேர்ட் பாயிண்ட் எடுக்கலாம். 4 and 3 மல்டிப்ளை பண்ணால் 12. ஃபஸ்ட்டு வேல்யூ எடுக்கலாம், 12 into 1னா 12. லாஸ்ட் பாயிண்ட் எடுக்கலாம், 2 into 6னா நமக்கு 12. ஸோ நம்ம எது எடுத்தாலும் ஆன்சர் சேம் தான். எப்பவுமே நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூவை டார்கெட் பண்ணலாம், அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ 12 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ எங்கே நம்ம 1 ஈக்குவல் டு கே. அப்போ கே ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 12. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கம்மா, சப்ஸ்டியூட் கே வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1. அதாவது இந்த ஈக்குவேஷன் நம்ம கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 12. எப்பவுமே நம்ம ஒய் ஈக்குவல் டு தான் எழுத போகிறோம். அப்போ எப்படி வரும் பாருங்கம்மா, ஒய் ஈக்குவல் டு 12/x. இதான் நமக்கு உள்ள கிராஃபில் நம்ம பிளாட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன், ஜென்ரல் ஈக்குவேஷன், காமனாக உள்ள ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட் என்னமோ, அதாவது பாயிண்ட்ஸ். ஃபோர்த்து பாயிண்ட்னா பாயிண்ட்ஸ். டேட்டாஸ் நம்ம ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 12, 1, 6, 2, தேர்ட் பாயிண்ட் 4, 3, ஃபோர்த்து பாயிண்ட் 3, 4, ஃபிஃப்த்து பாயிண்ட் 2, 6. கரெக்டாம்மா? அதாவது இது வந்து எக்ஸோட வேல்யூ, இது வந்து எக்ஸோட வேல்யூ, இது வந்து ஒய்யோட வேல்யூ. இது எக்ஸு, இது ஒய், எக்ஸு ஒய், எக்ஸ் ஒய். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறோன்னா சொல்யூஷன். எப்பவுமே சொல்யூஷன் வந்து கிராஃபில் பார்க்கலாம். சொல்யூஷன் ரெஃபர் கிராஃப். கிராஃப் ஷீட்டில் வந்து பார்க்கலாம். வாங்க, இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குமா, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ ரிடியூஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல எக்ஸு டிக்ரீசஸ்னு வரும். நான் இன்க்ரீசஸ் போட்டுட்டேன், டிக்ரீசஸ். ஓகேம்மா, ஓகேம்மா. எக்ஸ் டிக்ரீசஸ், ஒய் ஒய் ஆல்சோ வராது, ஒய் இன்க்ரீசஸ். ஓகேம்மா, அதாவது எக்ஸ் வந்து குறையும் பொழுது ஒய் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதை தான் எழுதியிருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து தப்பாக எழுதிச்சேமா, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்ட். இப்போ நாம் எக்ஸாம்பிள் 3.50 உள்ள கிராஃப்ஸ் ப்ளாட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி பாருங்கள் என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. வேகம் ஸ்பீடு வந்து 12, மேக்ஸிமம் வந்து 12 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு சென்டிமீட்டர் நம்ம ஒரு யூனிட்னே எடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அது மாதிரி டைமும் பாருங்களேன், 1 to 6, மேக்ஸிமம் 6 தான் இருக்குது. இப்போ அதையும் கூட நம்ம ஒரு சென்டிமீட்டர் இது வந்து நம்ம 1ன்னு கூட எடுக்கலாம். ஓகேம்மா, இப்போ பாருங்கள், இப்போ அச்சு எழுதலாமா. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இந்த இடத்துல எழுதிடலாம் 1 cm = 1 unit. அதே மாதிரி ஒய் கூட 1 cm எழுதலாம், 1 cm = 1 unit. இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை நம்ம ட்ரா பண்ணலாம். ஒய் ஆக்சிஸ் ரொம்ப தேவைப்படாது. ஸோ 6 ஓகே, இது வரைக்கும் ட்ரா பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிடலாம். இது வந்து எக்ஸு, இது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ், இது 0 போட்டுக்கலாம், இது வந்து ஒய். ஓகேம்மா, இப்போ நம்ம ரீடிங்ஸ் எழுதலாம். 1 to எக்ஸில் வந்து 1 to 12 வரைக்கும் இருக்குது இல்லையாம்மா. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இல்லையாம்மா, 13 வேணால் போட்டுப்போம். அடுத்து டைமில் வந்து நம்ம போட்டுக்கலாம் 1 to 6 வரைக்கும். அது ஷார்ட்டாக இருக்கும், சரி இருக்கட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வேணால் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ரீடிங்ஸ் பார்க்கலாம். 12க்கு 1 இல்லையா, எக்ஸ் வந்து 12ஆக இருக்கும்போது 1. அப்போ 12க்கு 1னா இந்த பாயிண்ட் 12, 1. நெக்ஸ்ட்டு 6க்கு 2. இப்போ எக்ஸோட வேல்யூ 6ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 2. இந்த பாயிண்ட் 6, 2. நெக்ஸ்ட்டு 4க்கு 3. 4க்கு 3னா இந்த பாயிண்ட் 4, 3. நெக்ஸ்ட்டு 3க்கு 2. 3க்கு 4. இப்போ எக்ஸோட வேல்யூ 3ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 4. இப்போ இந்த பாயிண்ட் இல்லையாம்மா. இப்போ என்ன வரும், 3க்கு 4 இல்லையா. லாஸ்ட் பாயிண்ட் 2க்கு 4, சார் 2க்கு 6. அப்போது 2க்கு 6னா இந்த பாயிண்ட் 2க்கு 6. இப்போ நெக்ஸ்ட்டு கேர்ஃபுல்லாக ஜாயின் பண்ணணுமா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லைனை கொஞ்சம் ஜாயின் பண்ணி விட்டுடலாம், கொஞ்சம் டேர்ன் பண்ணிக்கலாமா. அப்போ கொஞ்சம் நமக்கு ட்ரா பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரீ ஹேண்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரையணும். ஓகேம்மா, இந்த கிராஃபுக்கான ஈக்குவேஷன் நான் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ ஜாயின் பண்ணி பார்க்கலாமா. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். தி டைம் டேக்கன் டு கவுசிக் வித் ஸ்பீடு 2.4 km. அப்போது 2.4 km இருக்கும்போது 2.4 எங்கே இருக்குமா, இதுதான் 2.4 இல்லையா. ஸ்பீடு வந்து நறுக்கு. இப்போ இதுதான் நமக்கு கிடைச்சிக்கக்கூடிய ஆன்சர். என்ன வந்திருக்கு, கரஸ்பாண்டிங் ஒய்யோட வேல்யூ 5 இல்லையா, 5 km. இப்போ இதுதான் நமக்கு கிடைச்சிக்கக்கூடிய ஆன்சர். ஜாயின் பண்ணி விட்டுடலாம். 2.4 கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ என்ன மாறுது, 5. ஆன்சர் எழுதலாமா. டைம் பர் ஆர், சரியாம்மா, 6. ஓகே, எழுதலாமா. இப்போ ஆன்சர் பாருங்கள், 5 R. தமிழில் எப்படி எழுதலாம், 5 மணி நேரம். ஓகேம்மா, ஓகே, இதான் நம்ம கிடச்சிக்கூடிய ஆன்சர்.